வார்த்தைகள் இல்லாமல் நான் தடுமாற வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேருந்தே டிங்கு சானந்தன் ஐயா அவர்கள் வந்து பழக்கம். ஒரு சரித்திர முடிவுக்கு வந்திருக்கு, அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நூற்றாண்டு கால சினிமாவினுடைய ஆவணத்தை நம்ம எடுத்து பார்க்கணும், நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அது பிம்மி சானந்தன் ஐயா தான் ஆடி போக வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளவு பொறுப்பாக இனிமே அந்த காரியத்தை யார் எடுத்து செய்வா, இல்லை இது வரைக்கும் அவர் பொறுப்பாக எடுத்து பண்ண காரியங்களை யார் எடுத்து பண்ணுவான்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எல்லோரும் மதிக்கக்கூடிய, எல்லோரும் மரியாதை செய்யக்கூடிய, எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஒரு மனிதராக இருந்திருக்கார். அவருடைய குடும்பமும் எனக்கு நெருக்கம். டைமண்ட் பாபுலேருந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த டாக்டர் எஸ்கேலேருந்து எல்லாரும் போகிறேன். மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு ஆனந்தன் சாருடைய பேரோடு ஒட்டி நிற்கிறது ஃபிலிம் நியூஸ். ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய செய்தியை தருபவர் என்கின்ற அடையாளம் அவருடைய வாழ்நாளில் வந்து அவர் மிகப்பெரிய அடையாளமாக அவர் சுமந்துக்கிட்டு இருக்கார். அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதுக்காக அவருடைய உழைப்பு ஒரு காலகட்டம் வரையிலும் நமக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை சேகரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், ஏன்னா வயது சிறு வயதாக இருக்கும். ஆனால் வயது ஏற 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 ஒரு செய்தியை சேகரிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விட்டு கொஞ்சம் வயது காரணமாக நம்ம தொடர்பு விலகும். அப்போ நம்ம கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அவர், நான் பல சமயங்களில் பார்த்துருக்கேன், ஒரு படம் பார்க்க வரும்போது கூட அந்த படத்தை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவர் வந்து முதல்ல அதில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு கலைஞர்களுடைய பெயர் மிஸ் ஆகாமல் அவர் அதை வந்து அந்த வருஷத்தினுடைய கடைசியில் அதை வந்து பதிவு செய்வார். அப்படி ஒரு 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 பெட்டகம் மாதிரி அவர் வந்து ஒரு மியூசியம் மாதிரி எல்லாத்தையுமே சேகரித்த ஒரு நபராக இருந்திருக்கார். ஒரு அடையாளம் அவர். அந்த பணியை யார் செய்வாங்க, இனிமேல் இனிமேல் செய்கிறதுக்கு சாத்தியமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த தலைமுறையினுடைய ஒரு அடையாளம், இந்த அடையாளம் மீண்டும் ஒருவருக்கு எளிதில் கிடைக்காது. அது எத்தனை நூற்றாண்டு ஆகும்னு எனக்கு தெரியல. அவருடைய ஆத்மாவும் நம்ம பாபு சார் அவரும் மற்றும் குடும்பத்தாருடைய அனைவருக்கும் எங்களுடைய ஆத்மாக்குமான அனுதாபங்கள். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், அவர் இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எந்த ஒரு டெக்னீஷியனும் சினிமாக்கே வந்திருக்க முடியாது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். இன்றைக்கி எங்களை விட்டு பிரிந்து போனவர். எனக்கு மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு புது டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாரும் அவ்வளோ சீக்கிரம் சினிமாவுக்கு உள்ளே வர முடியாது. ஆனந்தன் ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அவருடைய எல்லா நண்பர்களுக்கும் என் சார்பில் மட்டுமில்லை, எங்களுடைய திரைச்சிற்பி தமிழ் பொன்னி ஆபாவானன் அரவிந்த்ராஜ் எல்லாரும் சார்பிலையும் மிக வருத்தத்தோடு இன்றைக்கு தினம் எங்கள் மனசில் என்றைக்குமே நிற்கும். எங்களை விட்டு பிரிந்த நாள் இந்த நாள் மறக்கவே முடியாது. சார் வந்து இட்ஸ் லைக் இஸ் அ ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்து அப்பா கூடயே பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. அப்பாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி சேட் இந்த நாள். ஸோ I pray to God that his soul rests in peace.